அயோத்தி ராமர் கோவில் திறப்பு. ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா. திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான டி ஆர் பாலு அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜகவின் ஒன்றிய அரசை கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்திருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையை பின்வருமாறு பார்க்கலாம். 2014 ஒன்றிய அளவில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே என்ற கூச்சமும் அந்த கட்சிக்கு இல்லை. இதை மறைப்பதற்கும் மக்களை திசை திருப்பவும் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதை தனது சாதனையாக காட்டி தங்களது தோல்வியை மொத்தமாக மறைக்க நினைக்கின்றார்கள். 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கியது. அதில் எந்த வாக்குறுதியை இந்த 10 காலத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள்? உயர்வர்களுடைய வருமானத்தை 2 ஆக்குவோம், ஆண்டுக்கு 2 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம், நாடு முழுவதும் இருக்கும் நதிகளை இணைப்போம், 2022 இந்தியாவில் அனைத்து குடும்பத்துக்கும் சொந்த வீடு கட்டி தருவோம், இந்தியா 5 டிரில்லியன் பொருளாதார நாடாக மாறும், வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை முழுமையாக மீட்போம், மீட்கப்பட்ட கருப்பு பணத்தை இந்திய மக்கள் அனைவருக்கும் 15 தருவோம் என்றெல்லாம் நீட்டி முயக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்களே, அதில் ஏதாவது செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை. நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததெல்லாம் பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி, நடுத்தர சூழலில் வாயும் மக்களை அனைத்து தரப்பு மக்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள், GST மூலமாக மாநில நிதி வளங்களை சுரண்டி நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள், மழை புயல் காலங்களில் தர வேண்டிய நிவாரணங்களை கூட தராமல் வஞ்சிக்கும் அநீதி நடக்கின்றது, இப்படி அனைத்து வகையிலும் மக்களை 10 காலமாக வேட்டையாடி வரும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்காத அயோத்தி ராமர் கோயிலை கட்டியிருக்கின்றோம் என்று சொல்லி வான வேடிக்கை காட்ட முயல்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் காலம் தொட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை பின்பற்றி வரும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தி கூறும் மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டில் ஆயமான பிடிப்பு கொண்ட இயக்கம், வெறுப்பரசியலை புறந்தள்ளி சகோதரத்துவம் ததும்ப நல்லிணக்கத்தை நாடும் திராவிட முன்னேற்ற கழகம், ஒருபோதும் அரசியலை ஆன்மீகத்திலும் பக்தி அரசியலையும் புகுத்தி அரசியல் குளிர்காய்ந்தது இல்லை. திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நல்லாட்சியில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்களில் திருப்பணிகள், 1000 குடமுழக்குகள் செய்தும், லட்சோப லட்சம் மக்கள் திரளும் திருவிழாக்களில் இறையன்பர்களுக்கு தங்க வைக்க வசதிகளை செய்தும், 5381 மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை மீட்டும் எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஆன்மீக தரப்பும் மக்களும் போற்றி வருகின்றனர். இவற்றையெல்லாம் தேர்தல் மேடைகளில் பேசி ஓட்டரசியல் ஆதாயத்தை நாங்கள் நாடியதில்லை. இறை நம்பிக்கை ஒருவரது ஆன்மா தேடல், தனிப்பட்ட உரிமை, அரசியல் அணி திரட்டவும் வாக்கு வங்கியாக்கவும் பக்தியை மூலதனமாக வைத்து மக்களின் நம்பிக்கையில் அரசியல் செய்வது இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிரானது, அரசியல் சாசன அறத்துக்கு மாறானது, நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது அல்ல. இறை நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதரின் விருப்பமும் உரிமையும் ஆகும். ஒருவரது பக்தியை அரசியலுக்கான முதலீடாக மாற்றுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, ஆன்மீக அறங்களுக்கே எதிரானது ஆகும். கோயில் கட்டுவதையும் திறப்பதையும் தனது கட்சியின் சாதனையாக காட்டி மக்களை ஏமாற்ற ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் நரேந்திர மோடியும் நினைப்பது ஏற்கத்தக்கது அல்ல. ஆன்மீக திருவிழாவை பாஜகவின் அரசியல் திருவிழாவாக மாற்ற நினைப்பதை அறிவார்ந்த இந்திய மக்கள் புறந்தள்ளுவார்கள்.
பாரதிய ஜனதா கட்சி தனது மகாராஷ்டிராவுக்கான கால்கோல் வியாவை போல ஒரு கோயில் வியாவை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு காலம் காலமாக வாயக்கூடிய இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் செயலை பாஜக தொடர்வது நல்லதல்ல. மக்களுக்கு நன்மை செய்வதன் மூலமாக அல்லாமல் மக்களை ஏமாற்றுவதன் மூலமாக வெல்ல முடியுமா என்று பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு இந்திய நாட்டு மக்களே தக்க பாடம் கொடுப்பார்கள் என்பது உறுதி என்று தனது அறிக்கையின் மூலமாக திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான டி.ஆர். பாலு அவர்கள் பாஜகவினுடைய ஒன்றிய அரசை கடுமையாக தாக்கி பல்வேறு கேள்விக் கடைகள் மூலமாக துளைத்தெடுத்திருக்கின்றார்.